அன்பர்கள் அனைவருக்கும் எனது அட்வான்ஸ்டு ஆங்கில அட்வான்ஸ்டு ஆங்கில தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தொடர்ந்து இந்த புத்தாண்டு பலன்களில் பதிஞ்சுக்கிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டான குண இயல்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து எதுலேயுமே வந்து ஒரு திருப்தி அடையாத ஒரு விஷயமா இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே எவ்வளோதான் கிடைச்சாலும் ஒரு திருப்தி அடையாத ஒரு விஷயங்களாக உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உளவுத்துறை, அதுக்கப்புறம் மறைமுகமான சிபிசிஐடி அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே வரும், நல்ல ஒரு சிறப்பு உண்டு. ஆன்மீகம் ஜோதிடத்தில் அமானுஷ்ய விஷயங்கள் மாந்திரிகத்திலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் ஈடுபாடு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். வாழ்க்கையில் வந்து மனசு நிம்மதி எப்போதுமே ஒரு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கங்க. நீங்கள் மனசு நிம்மதிங்கிறது எப்போதுமே இருக்குதான் யதார்த்தமான உண்மை. அதுக்காண்டி விருச்சிக ராசிக்காரங்களை நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன் நான். மனசு நிம்மதிங்கிறது எப்போதுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு யோகமும் உண்டுங்க. உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் உண்டு. சொந்த தொழிலையும் கொஞ்சம் இடர்பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் உங்களுக்கு, சரிங்க. இதெல்லாம் விருச்சிக ராசி கண்டான பொதுவான குண இயல்புகள். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நினச்சதை பிடிவாதமாக வைராக்கியமாக சாதிச்சு முடிப்பீங்க. இந்த வருஷத்தில் வீடு யோகம் உண்டு. இந்த வருஷத்தில் வீடு, ஒரு புது வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வீடு வாங்கணும் கனவு உள்ளவங்க, வீடு கட்டணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த 2022 வீடு யோகம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். தூக்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சரியாக தூக்கம் வராது. எந்த நேரமும் வேலை அந்த வீடு சம்மந்தமான டென்ஷன் இருக்கிறப்போ உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதேமாதிரி இந்த வருஷம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆவீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. அதனால் எதையுமே பொறுமையாக நிதானமாக கடைபிடிக்கிறது நல்லதுங்க. ரொம்பவும் கோவப்படுவீங்க. ரொம்ப அதிகமாக கோவப்படுறவங்க, ஏற்கனவே அதிகமாக கோவப்படுற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த சமயத்தில் வந்து பிபி பிளட் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குதுங்க. ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. கந்திருஷ்டி வந்து உங்கள் மேலே ரொம்ப ஈஸியாக ஏற்பட்டுரும். அதனால் தாம் தூம்னு ஆடம்பரமாக இருக்காமல் ஒரு நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஜாப்பில் வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த 2022 வந்து யார்ட்டையாவது வேலை காரணமாக, குடும்ப சூழ்நிலை காரணமாக பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தா ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறவங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் குடும்பத்தோடு சேருவீங்க. ஏற்கனவே சேர்ந்து பிரச்சனையாக உள்ளவங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் அப்படின்னா இப்படி இப்படினா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அம்மாவுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அம்மா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அம்மாவுக்கு உடல்நல குறைபாடுகளும் ஏற்படும். நீண்ட நாளாக குலதெய்வம் தெரியாதவங்க, எனக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் குலதெய்வம் அருள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த சமயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தை உள்ள விருச்சிகராசி என்பவர்களுக்கு உங்கள் குழந்தை வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குழந்தையினால் ஒரு சந்தோஷம் உண்டு. குழந்தையினால் உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு பெருமைகள் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் சோர்வு அடைய வேண்டாம். இந்த 2022 வருடம் விருச்சிக ராசிக்கு திருமண முயற்சிகளில் மட்டும் சாதகமாக இல்லை. அதனால் திருமண முயற்சிகள் கிளிக் ஆகாது. ஸோ திருமண முயற்சிகளில் ரொம்ப எதிர்பார்த்ததான ஏமாற்றம் வருது. ஸோ ரொம்ப எதிர்பார்க்காம நிதானமாக எப்போது வர மாதிரி டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டது நல்லதுங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங்கு, டீச்சிங்கு, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வருடம் அமோகமான காலகட்டமாக இருக்கும். ஒரு தொழிலை செஞ்சுருக்கிறவங்க ரெண்டாவது தொழில் உபத்தொழில் ஏற்படும். ரெண்டு தொழில் ரெண்டு வருமானம் ஏற்படக்கூடிய யோகமும் இந்த 2022 வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடாது. இந்த சமய காலகட்டங்கள் வெளிநாட்டு அமைப்புக்கு சிறப்பாக இல்லை. இந்த ஒரு வருஷம் வெளிநாட்டு முயற்சிக்கு கொஞ்சம் கடைபிடிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க, சரிங்களா. இத்துடன் இந்த விருச்சிகராசிக்காரங்க வந்து இந்த புத்தாண்டு பலன்களில் நான் சொன்ன அந்த தீய பலன்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கருடாழ்வார். கருடாழ்வாரை வணங்கி 2022 புத்தாண்டு தீய பலன்களை கலைக்க கருட பகவான் அருளோடு வணங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் விருச்சகராசிக்குண்டான புத்தாண்டு பலன்கள் முடிவடைகின்றது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் தனுசு ராசிக்குண்டான புத்தாண்டு பலன்களை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.